நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினைச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? கேடு கட்ட ரவடி பையன். என் கட்டவரல் வருவியா நீ தம்பி? சிரிக்க சிரிக்க பேசுறேன் ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாம எதா பண்ற கூட போச்சு கச்சாது வச்சான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். சேட்டை தானே டே, 100,000 துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். உயிரையும் ஒண்ணுதான் எனக்கு, உயிர உதிர தான். ஜெயில போடுத போடு, அதுக்கப்புறம் வெளியில விடுவியில, நான் உன்னை விட்டுருவே. அதுக்கப்புறம் ஆஜர் என்னது கோர்ட் விளக்கம் சொல்ல வாங்கன்னா சாட்சி விளக்கம். அவ யாரு? அவ யாரு? நீ ஒரு பத்திரிக்கை இருக்கு, அந்த பத்திரிக்கை என்ன ஊடகம் நீ அதை சொல்ல? சொல்லு, ரெட் பிக்ஸ். இந்த விஜயலட்சுமி என் மூலம் புகார் சொல்கிற தெரியும், என் படத்தில் நடிச்சிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வீரலட்சுமிங்கிறது யாருன்னு நீ நினைக்காத கேட்டிருக்கியா? வீரலட்சுமிக்கு இதில் என்ன வேலை? நீங்கள் நாள் இன்னைக்கு வந்து நாளைக்கு நேற்று கமிஷனர் அலுவலகத்துக்கு போகும்போது என் பிள்ளைய போயிட்டாங்க, அவங்களும் மனு கொடுக்க போகிறாங்க, வந்தோமே தாக்கிடுவாங்கன்னு எனக்கு சொல்கிறீங்க. அடிதடி இதில் ஈடுபட்டுறவனா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிருந்தது தெரியுதுல்ல. நீ வாய்க்கு வந்ததை ஒருத்தர் பேசி அனுமதிக்க விட்டுக்கிட்டு இருக்கிய. நீ யாருமா? நீ சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் சான்று இருக்குமான்னு நீங்களும் கேட்கல, காவல்துறையும் கேட்கல, காவல்துறையும் கேட்கல. ஒரு நாள் அடிச்சிட்டான், பொறுமையிலேருந்து என் ஆளுக்கு அடிச்சு போட்டான், சட்டம் ஒழுங்கை கெடுத்துட்டான் சீமான்னு சொல்லியே. வீரலட்சுமி யாரு? அந்த அம்மா சொல்லுது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 1 கோடி கொடுத்து செட்டில் பண்ணாருன்னா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? வீரலட்சுமி தான். எதுக்கு அவளுக்கு இவ்வளோ கோபம்? அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு விளை போதும்னு குறைவாக காசை கொடுத்துட்டேன். அந்த கோபத்தில் இப்போ வந்து கத்திக்கிட்டு என்ன உனக்கு? நீ என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினச்சிக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிறேன். ஒரு யூடியூப் இருக்குன்னா ஒன்று பேசுகிற, அவங்கிற இவங்கிற இந்தாடே, நான் ஜனநாயகவாதியாக இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு வேறு முகம் இருக்குது, இந்த முகத்தையே பார்க்க முடியல. அந்த முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? கேடு கட்டார் அப்படி போய் என்னை கொண்டு போய் இந்த வேலையை போய் வந்த இவரை சொல்லணும். அடக்கிக்கிட்டு வாயம் பத்தி ஜனாதிபதி என் பிள்ளைய பச்சை பச்சை பிள்ளைகளை பழியிட நான் தயாரா இல்லை. அதனால வழக்கு இதுன்னா உள்ள போயிட்டானா பெரியப்பா, எப்பா அப்பா வருவாங்கன்னு என் பிள்ளை கேட்கும்போது நான் அந்த நேரத்தில் படுற வேதனை, மாமா இவங்க எப்போ வருவாங்க மாமா என்னன்னு கேட்கும்போது படுற வேதனை, அது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் மஞ்சள் குளிச்சு ஆடுற. நீ யார் முதல்ல? நீ என் கட்டவரல் வருவியா? நீ யார்? என்னமோ நான் ஸ்கெட்சு போடுத்து ஹெச்சு பெண்ணை தூக்க முடியுமா? அந்த ஹெச்சு பெண்ணை என்னை ஹெச்சு படுத்துக்கிறேன்ற தம்பி. சிரிக்க சிரிக்க பேசுறேன் ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாமல் எதா பண்ற கூட போச்சு கச்சாது வச்சான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். சும்மா எதாவது பேசக்கூடாது, வந்துக்கிட்டு ஆவா. யார் நீ முதல்ல? ஒரு ஊடகம் கேட்கல, ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கல. நீ யாருமா? நீ யாருமா? அந்த பொம்பளை ஏதோ பண்ணிட்டாரு பண்ணிட்டாருங்கிற, ஒன்றே எதுவும் பண்ணலையாமா? அதான் பிரச்சனையாமா? என்ன நீங்க ஒருத்தர் கேட்கல இந்த ஊடகத்தில். நீ யாருமா? நீ யாரு? உனக்கு இதில் என்னது? நாங்கள் நீதி பெற்று கொடுக்குறோம். ஏண்டா என்னை ஜெயிலில் வச்சுட்டா நீதி கிடைச்சிட மாட்டேன் அந்த அம்மா அந்த பொம்பளைக்கு? என்ன ஸ்ரீமதிக்கு கேட்கல? ஆதி எங்கள் குறவர் கூட பெண்களை, குறவருடைய பெண்களை கூட்டிகிட்டு போய் விசாரணைன்னு வன்புணர்வு செஞ்சு உயிர் உறுப்பில் மிளகா பொடியை தூங்கினான்னு கண்ணீரோட இதே கமிஷனர் உலகத்தில் கொடுத்த போது நாங்கள் தானே போகிறோன்னோ? அப்போ இந்த நீதிக்காரர்கள் எங்கே போய் இருந்தீங்க? பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் கதர்னு காணொலி இருக்குது, அப்போலாம் நீதிக்காரர்கள்? வட இந்திய 4 பேர் இந்த இறால் பண்ணையில் வேலை செஞ்சவன் எங்கள் மீனவ பிள்ளை என் தங்கச்சியை வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தி விட்டானடா, அங்கங்கே போய் படுத்திருந்தீங்க நீங்களா? சேட்டை தானே என்னை மிரட்டி பணம் பறிக்கிறது. அதிகாரத்தில் யார் இருக்கிறது? வீரலட்சுமியை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது யார்? கமிஷனர் அலுவலகத்தில் எப்போ வந்தாலும் புகார் அளிக்கலாம், எந்த ஊடகத்துக்கும் பேசலாம். சீமான்கிறவன் என்னமோ அப்படியே பான் சோன் பப்படி சொட்டு விற்கிற பையன் மாதிரியும், பானி பிரிவிக்க வந்த பையன் மாதிரியும் என்ன வேணாலும் பேசிடலாம். நான் முதல்ல யாருன்னு முதல்ல தெரியுமா? டே, 100,000 துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். உயிரையும் ஒன்று தான் எனக்கு, உயிரை உதிர தான். எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான், பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? செயலில் போடுதா போடு, அதுக்கப்புறம்
வெளியில விடுவீல நான் அவனை விட்டுமே அதுக்கப்புறம் சும்மா முதல்ல அந்த பொம்பளை யாரு நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு லட்சுமி அனுப்பிட்டு இருக்க எனக்கு பிறப்புல வீரர் இருக்கு ரத்தத்துல வீரர் இருக்கு பத்தாவதுக்கு என்னால நான் ஏற்றுக்கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன் அவன் மகன் நான் எனக்கு வீரம்லாம் இருக்கு வேணாம் ரெண்டு லட்சுமி திரும்ப பெரு என்கிட்ட இல்லாத பணம் தான் ரெண்டு தன லட்சுமி ரெண்டு தானிய லட்சுமி அனுப்பி ரெண்டு கூட பத்து கூட அனுப்புறேன் ஜமாளிக்கிறேன் பத்து கூட அனுப்புறேன் பத்து தன லட்சுமி பத்து என்னது இருக்கு தானிய லட்சுமி அனுப்பிவிடு சும்மா ஏதாவது வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு ஏ ஒருத்தர் கேட்கலையா யாரு மணின்னு அவன் கர்நாடகால எல்லாம் உட்கார வந்து அது தெரியாம பேசிட்டு மன்னிப்பு கேட்கிற நீ எல்லாம் ரசிக்கிற நான் அதை ரசிக்கிறேன் நான் விழுந்துருன்னு ஒளிஞ்சிருன்னு நினைக்கிறேயே அவதூறால அழிஞ்சு வர்றவன் நடா நானு சும்மா நீ பாரு நீ பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.